ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் பிசினஸ் மேக்ஸ்ல நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம டேக் பண்ண போறோம். இதோட இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே, மிஸ் சலவியஸ் ப்ராப்ளம் சொல்லிட்டு உன்னுடைய லாஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கு, அதுல ஒரு 10 சம்ஸ் இருக்குமா, அதை மட்டும் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? வாங்க, ஃபர்ஸ்ட் சம் find the rank of the matrix A equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க 1-3-4-7-9-1-2-0. மேட்ரிக்ஸை பார்த்தோமே என்ன தெரியுது, இதோட ஆர்டர் என்னதுமா 2-4 கொடுத்தாச்சு. இதுல என்ன கேட்டிருக்காங்க நம்மகிட்ட, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எக்கலன் ஃபார்ம் கொண்டு போயும் பண்ணலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் மைனர் எதுனாலும் கண்டுபிடிச்சு போடலாம். ஓகேவா? அப்போ சொல்யூஷனுக்கு வாங்க. சொல்யூஷன் லைக் ஏ ஈக்குவல் டு கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கோ. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் எத்தனை ரோஸ் இருக்கு, 2 rows 4 columns. அப்போ ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 2-4 எழுதியாச்சு. அப்போ நம்ம ஏற்கனவே ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m, n. m டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் ரோஸ், n டினோட்ஸ் த நம்பர் ஆஃப் காலம்ஸ். அப்போ ஹியர் ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 2-4. அப்போ என்னது 2-4ல எது மினிமம் 2. அப்போ ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 சொல்லியாச்சு. அப்போ நம்ம கன்சிடர் அப்ப செகண்ட் ஆர்டர் மைனர் கண்டுபிடிச்சும் பண்ணலாம், இல்லை எக்லன் ஃபார்ம் மூலமாகவும் சிம்பிளிஃபை பண்ணலாம். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஓகேவா? நான் இப்போ எக்லன் ஃபார்ம் படி கொண்டு வரேன். அப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலன் மேட்ரிக்ஸாக ஒன்று கொண்டு வந்து எக்லன் ஃபார்முக்கு நான் கொண்டு வர போகிறேன். அப்போ R1ல அந்த அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோ, 1-3-4-7. நம்ம எக்லன் ஃபார்ம் கொண்டு வரணும்னா இந்த என்ட்ரியை தான் மாற்றணும், 0 மாற்றணும். அப்போ ஹியர் இங்கே 9 இருக்கு, அப்போ மேலே 1 இருக்கிறதுனால R2 tends to R2 minus 9R1. அப்போ சப்ராக்ட் பண்ணு, 9 minus 9 into 1, 9 minus 9 0 மாறிடுது. ஹியர் 1 minus 9 into -3 -27. இப்போ சப்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி ஹியர் 28, ஹியர் -34, அங்கே -63. இது எக்லன் ஃபார்மில் இருக்கா, இல்லை. இங்கே ஒரு 0 தான் இருக்கு. நம்பர் ஆஃப் நான் 0 ரோஸ் வந்து பிலோ த ரோல வந்து மேக்சிமம் இருக்கணும். அதனால நான் இந்த 28 0 மாற்றணும். அதனால R2ல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறேன், R2 tends to R2 plus 28/3 into R1. அதுக்கடுத்து R1ஓட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்போ R1ல எந்த சேஞ்சஸுமே இல்லை, R1ஐ அப்படியே எடுத்து எழுதிக்கோ, 1-3-4-7. R2ல தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போறேமா, 0 into 28/3 எனித்திங்கனாலும் இங்கே 0 தான் வரும். ஹியர் 28 plus 28/3 into -3. -3 plus 3 கேன்சல் ஆகும், -3 3 கேன்சல் ஆகி மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆ மாதிரி 20 ஹியர் -63 plus 28/3 into 7. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 7/3 வந்துடும். அப்போ கீழே இருக்கிற ரோஸில் 2 ஜீரோஸ் வந்துச்சு. அப்போ த லாஸ்ட் ஈக்குவலன் மேட்ரிக்ஸ் இஸ் இன் எக்லன் ஃபார்ம் அண்ட் ஹஸ் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குமா, 2 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு. அப்போ டேரெக்டாக என்ன எழுதலாம், ரோ ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 2 எழுதலாம். ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, -2, 1, 3, 4, 0, 1, 1, 2, 1, 3, 4, 7. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எப்பயுமே என்ன எழுதுவோம், லெட் ஏ ஈக்குவல் டு. அப்போ ஏ ஈக்குவல் டு கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிடலாம். நான் இதை எக்லன் ஃபார்முக்கு தான் மாற்ற போறேன்றதுனால ப்ராஃபி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அதெல்லாம் எதுவுமே எழுதாமல் நான் டேரக்டாக ஈக்குவல் மேட்ரிக்ஸாக மாற்ற வந்துட்டேமா. எக்லன் ஃபார்ம் கொண்டு வரணும்னா இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், 1 இருந்துச்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹியர் 1 இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன செஞ்சுமே, R3 is interchanged to R1. அப்போ R3 R1 மாறிடும், R1 R3 மாறிடுச்சு. அப்போ 1, 3, 4, 7 மேலே போயிடுச்சு. R2ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்போ 0, 1, 1, 2. அடுத்தது R1 வந்து கீழே வந்துச்சு. அப்போ -2, 1, 3, 4 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த என்ட்ரி 1 மாறிடுச்சு. ஹியர் நமக்கு 0 தான் வேணும், அதாவே 0 இருக்கு, நோ சேஞ்ச் ப்ராப்ளம். இங்கே -2 இருக்கு, இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும், 0. அப்போ நான் என்ன பண்ண போறேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் R3 tends to R3 plus 2R1. அப்போ 1, 3, 4, 7 அப்படி எழுதிக்கோ. R2லையும் எந்த சேஞ்சஸ்மே இல்லை, அதை அப்படி எழுதிக்கோ. ஹியர் -2 plus 2 into 1 -2 plus 2 பார்க்கும்போது ஹியர் 0 மாறிடுச்சு. ஹியர் 1 plus 2 into 3 அப்போ 6 மாறிடுச்சு. 1 plus 6 பார்க்கும்போது 7. ஹியர் 3 plus 2 into 4 பார்க்கும்போது அது 8 மாறிடும். அப்போ 3 plus 8 பார்க்கும்போது 11. 4 plus
14 or 2 into 7 பாக்கும்போது 14 அப்ப இந்த ஆன்சர் 18 ஆ மாறிச்சு இது எக்லான் ஃபார்மா இல்ல நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இங்க வந்து 1 தான் இருக்கு இங்க ரெண்டு ஜீரோஸ்னாலும் வேணும் அப்ப இந்த 7 நான் எதா மாத்தணும் ஜீரோவா மாத்தணும் ஹியர் நல்லதே 1 தான் இருக்கு அப்ப r3 tends to r3 minus 7 r2 r1 ஓட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க கூடாது ஹியர் r2 ஓட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்ப r3 tends to r3 minus 7 r2 அப்ப r1 r2 வே அப்படியே எடுத்து எழுதிக்கோ 0 minus எதுனாலும் 0 தான் வரும் 7 minus 7 பாக்கும்போது 0 ஹியர் 11 minus 7 பாக்கும்போது 4 12 minus 7 into 2 பாக்கும்போது 14 அப்ப ஆன்சர் 4 வந்துருச்சு அப்ப the last equivalent matrix is in echelon form இங்க நம்பர் ஆஃப் நான் ஜீரோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பிஃபோர் த நான் ஜீரோ எலிமெண்ட் அங்க என்னதா இருக்கு 1 இஸ் லெஸ் தென் த பிலோ ரோ பிலோ ரோல எத்தனை இருக்கணும் 2 ஜீரோஸ் இருக்கணும் அப்ப நமக்கு அதே மாதிரி 2 ஜீரோஸ் வந்துருச்சு அப்ப இந்த மேட்ரிக்ஸ் எக்லான் ஃபார்முக்கு வந்துருச்சு அண்ட் ஹஸ் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குமா 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு அப்ப நம்ம டேட்டா என்ன சொல்லிரலாம் ரோ ஆஃப் ஏ ரிச் இஸ் ஈக்குவல் டு 3 இதே மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் தான் எத்தனை 3 கிராஸ் 4 ல இன்னொரு ஒரு சம் இருக்கு அது உங்களுடைய ஹோம்வொர்க் சம் நீயாவே டீல் பண்ணிக்கோ ஓகேவா அடுத்து 4th சம் பாப்போம் என்ன சம்ல கொடுத்திருக்காங்கன்னா எக்ஸாம் இன் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த லீனியர் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க கன்சிஸ்டன்சி சொல்லும்போது நம்ம என்னதான் பண்ண போறோம் முதல்ல எக்லன் மெத்தட் படி ரோ மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் கண்டுபிடிக்கணும் அடுத்தது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் கண்டுபிடிச்சி ரெண்டும் ஈக்குவலா நாட் ஈக்குவலா இல்ல லெஸ் தானா இருக்கா இதை மட்டும் நம்ம செக் பண்ணிட்டோம்னா கன்சிஸ்டண்டா என்னன்னு சொல்லிடலாம் சம்மை நல்லா காப்பி பண்ணிக்கோ சம்மை ரீட் பண்ணுங்கம்மா சொல்யூஷன் பார்த்தோம்னா கிவன் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கிவன் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸ் மூணு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 7 எக்ஸ் பிளஸ் 2 ஒய் பிளஸ் 3 இசட் இஸ் ஈக்குவல் டு 8 ஒய் பிளஸ் 2 இசட் இஸ் ஈக்குவல் டு 6 அடுத்தது த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கரஸ்பாண்டிங் டு த கிவன் ஈக்குவேஷன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நோட்ல எழுதிக்கோ த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கரஸ்பாண்டிங் டு த கிவன் ஈக்குவேஷன்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி எழுதுறேன்னா நான் டைரக்டா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கே வந்துட்டேமா அப்ப 1 1 1 1 1 1 போட்டு ஈக்குவல் டு அடுத்து இருக்கிறத 7 அங்க எழுதிரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிருக்கேன் ஏ மேட்ரிக்ஸையும் ஈக்குவல் டு அடுத்து இருக்கிற வேல்யூவையும் சேர்த்து எழுதுறது தான் நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம் அப்ப ஹியர் என்ன எழுதுவோம் 1 2 3 18 அடுத்தது இங்க எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இல்ல அதனால இங்க 0 1 2 6 இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை எக்லன் ஃபார்முக்கு நீ மாத்தணும் ஓகே எக்லன் ஃபார்முக்கு மாத்தணும்னா இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம என்ன சொல்லுவோம் 1 அப்ப அதே மாதிரி 1 ஆவே இருக்கு நெக்ஸ்ட் என்ட்ரி எனக்கு இங்க என்ன வேணும் 0 வேணும் அப்ப நான் இங்க என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடுவேன் r2 tends to r2 minus r1 r2 tends to r2 minus r1 அப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடேனா 1 minus 1 0 2 minus 1 1 3 minus 1 2 18 minus 7, 11 மாறிச்சு இந்த R3 அப்படியே வச்சுக்கோ ஏன்னா இந்த என்ட்ரி 0 தான் இருக்கு அதனால அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் எதுவும் பண்ணல இப்ப R3 பாரு இது எக்லன் ஃபார்மா இருக்கா இல்ல அப்ப இங்க எக்லன் ஃபார்மா மாத்தணும்னா இங்க ஒரு 0 வரணும் இப்ப டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதோட பார்க்கணும் R2 ஓட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்ப 1 minus R3 tends to R3 minus R2 here also 1 here also 1 therefore 1 minus 1 பார்த்தா நமக்கு 0 கிடைச்சிரும் அப்ப R3 tends to R3 minus R2 அப்ப R1 R2 அப்படியே எடுத்து எழுதிக்கோ எந்த சேஞ்சஸ்மே இல்ல here 0 minus 0 0 1 minus 1 0 2 minus 2 0 6 minus 11 minus 5 அப்ப இங்க பாரு இது எக்லன் ஃபார்மா வந்துருச்சு ஜீரோஸ் ஆ வந்துருச்சு இங்க ஒரு ஜீரோ இருக்கு இங்க மூணு ஜீரோ இருக்கு கிரேட்டரா தான் இருக்கு இந்த ரோல அதனால இது எக்லன் ஃபார்ம் அப்ப முதல்ல இங்க கொடுத்திருக்கிறது மேட்ரிக்ஸ் ஏ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு 2 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு அப்ப நான் இங்க என்ன எழுதலாம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பாக்கும்போது நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு 3 இருக்கு அப்ப ரோ ஆஃப் ஏ கமா பி அதாவது இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 3 அப்ப ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி தேர்ஃபோர் தி கிவன் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் ஏற்கனவே டெஸ்டிங் தி கன்சிஸ்டன்சில நீங்க படிச்சிட்டீங்க இது ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி ஆ இருந்துச்சுனா தி கிவன் சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹஸ் நோ சொல்யூஷன்
Okay, students, at the problem papa. Okay, students, next sum paakalama. Sixth sum paakaporam. Find k if the equations x plus y plus z is equal to 1, 3x minus y minus z is equal to 4, x plus 5y plus 5z equal to k are inconsistent. Adhaadhu given equation ay inconsistent solli k ku ungalta value ketirukanga. Idhe mari nam exercise la deal panirpom, example layum deal panirpom. Okay va? Appa rho inconsistent means rho of a not equal to rho of a comma b. Adha vachi k value enna varum or approximation la nam ipo solla porom. Okay va? Solution. Given non-homogeneous equations are put through three equations are up here at the x plus y plus z is equal to 1, 3x minus y minus z is equal to 4, x plus 5y plus 5z is equal to k. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கப்றோம் ρ of a ஓ ρ of a, b அப்ப ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கோ அப்ப 1 1 1 3 minus 1 minus 1 4 here 1 5 5 k அப்ப ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு அதுல எலிமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணி எக்கன் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்தா ரேங்க் சொல்ல போறோம் ஓகேவா அப்ப இங்க 1 தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி 1 னு இருக்கதனால நமக்கு ஈஸி அப்ப r2 ல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம் r2 tends to r2 minus 3r1 r2 tends to r2 minus 3r1 எதுக்காக இங்க 3 ன்ற என்ட்ரி இருக்கு அப்ப 3 minus 3 பாக்கும்போது நமக்கு 0 கிடைச்சிரும் அதுக்காக r1 அப்படியே எடுத்து எழுதிக்கோ r2 ல என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணப் போறோம் r2 tends to r2 minus 3r1 அப்ப 3 minus 3 பாக்கும்போது 0 here minus 1 minus 3 into 1 பாக்கும்போது which is equal to minus 4 வரும் இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணினாலும் minus 4 here 4 minus 3 into 1 னு பாக்கும்போது 4 minus 3 பாக்கும்போது 1 அப்ப இங்க எழுதியாச்சு அடுத்து r3 பாரு r3 இங்க என்னமா இருக்கு 1 இருக்கு r1 ல 1 தான் இருக்கு அப்ப 1 minus 1 பாக்கும்போது 0 அப்ப 1 minus 1 equal to 0 5 minus 1 4 5 minus 1 4 here k minus 1 னு வந்துரும் அடுத்து இது எக்கல் ஃபார்மா இல்ல அப்ப இந்த என்ட்ரிய நம்ம 0 ஆ மாத்தணும் அப்ப இங்கேயும் 4 இருக்கு இங்கேயும் 4 இருக்கு ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 0 வந்துரும் அப்ப r3 tends to r3 plus r2 r3 tends to r3 plus r2 அப்ப r1 r2 ல எந்த चेंजेस இல்லாம அப்படியே எடுத்து எழுதிடு here 0 plus 0 0 4 plus minus 4 0 4 plus minus 4 0 k minus 1 plus 1 போடும்போது k மட்டும் கிடைக்கும் இப்போ இது எக்கலன் ஃபார்மா மாறிச்சாமா இன்கன்சிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க இன்கன்சிஸ்டன்ட் சொல்லும்போது ρ of a not equal to ρ of a, b here இதுல நம்பர் ஆஃப் நான் ஜீரோ a மட்டும் பார்த்தீனா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு 2 இருக்கு அப்ப கிளியர்லி ρ of a equal to 2 கிளியர்லி ρ of a equal to 2 அப்ப நமக்கு गिवन கண்டிஷன்ஸ் படி இது இன்கன்சிஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க அப்ப ρ of a, b கண்டிப்பா not equal to 0 வா தான் இருக்கணும் அப்ப not equal to 2 வா இருக்கணும் ரோ ஆஃப் ஏ கமா பி நாட் ஈக்குவல் டு 2 ஆ இருக்கணும் அப்ப ரோ ஆஃப் ஏ கமா பி ல இந்த ஒரே ஒரு चेंजेस இங்க என்ன மட்டும் தான் இருக்கு கே அப்ப தட் கே நாட் ஈக்குவல் டு 0 சின்ஸ் தி சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் அப்ப ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி அப்ப நாட் ஈக்குவல் டு ஆ இருக்குதா மட்டும் தான் ரோ ஆஃப் ஏ கமா பி எதா மாறிரும் 3 ஆ மாறிரும் இல்லனா 2 ஆ இருந்துச்சுனா இந்த அர்த்தம் 0 வந்தும்போது given conditions க்கு wrong ஆ வந்துரும் அப்ப ρ of a not equal to ρ of a, b therefore this can be happen only when k not equal to 0 அப்ப k can take any value other than 0 find the value of k னு கேட்டிருந்தாங்கல அப்ப நீ சொல்லும்போது என்ன சொல்லணும் k can take any value other than 0 okay mama இதே மாதிரி தான் உன்னுடைய 5th sum இருக்கு show that the equations சொல்லி ஒரு find the value of k னு சொல்லிட்டு ஒரு k க்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் given equations are consistent கொடுத்திருக்காங்க அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தபடி 3rd sum உன்னுடைய homework எடுத்துக்கோ 5th sum also உன்னுடைய homework எடுத்துக்கோ okay let's to அடுத்து நம்ம 7th sum பார்த்தோம்னா ஒரு கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறது அதுவும் நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாடலா இருக்கதனால அந்த சம்மையும் போட்டு அடுத்து 8th சம்ல ஒரு காஸ்ட் ஆஃப் ஒரு வீட் டு ஒரு சுகரும் கொடுத்து 2 kg ஆஃப் வீட் அண்ட் 1 kg ஆஃப் சுகரோட ஈக்குவேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க
நம்ம கிராமர்ஸ் ரூல போட்ட மாதிரியே சால்வ் பண்ணி பாரு. நம்ம அதுக்குரிய வெரிஃபிகேஷன்ஸை நாளைக்கு கிளாஸ்ல பாத்துக்கலாம். அப்போ உன்னுடைய ஹோம்ஒர்க் என்னென்ன சம் சொல்லிருக்கேன் மிஸ்? 3, 5, 7, 8. ஓகே, இப்போ நம்ம 9th சம் பார்ப்போம். இந்த 9th சமும் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி ஏதாவது சால்வ் பண்றது. டைப்ஸ் ஆஃப் கார் சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். அடுத்து எக்ஸசைஸ்லயும் நம்ம நிறைய சம்ஸ் இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த மாடல் தான் ஒரு டேபர் காலம் மாதிரி கொடுத்துட்டு ரேட் ஆஃப் கமிஷன் ஃபார் த ஒவ்வொருத்தவங்க எக்ஸ் ஒய் ஏ பிசின்னு ஒரு மூணு இது அவங்களுக்கு சில கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ரேட் ஆஃப் கமிஷன்ஸ் அது என்ன அளவுன்றத உடனே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம டேரக்டா சொல்யூஷனுக்குள்ள போயிடுவோம். லெட் ரேட் ஆஃப் கமிஷன்ஸ் ஆன் த ஐட்டம்ஸ் ஏ பிசி பி, மூணு பேர் இருக்காங்க ஏ பிசின்னு அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. அது என்னதான் எடுத்துக்கிறாங்க? எக்ஸ் ஒய் இசட். நம்ம எப்பயுமே கிராமஸோட எந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோமோ அதை தான் எக்ஸ் ஒய் இசட்னு எடுப்போம். அப்போ தேர்ஃபோர் லெட் ரேட் ஆஃப் கமிஷன்ஸ் ஆன் த ஐட்டம்ஸ் ஏ பிசி பி என்ன எடுத்துக்கிறாங்க? எக்ஸ் ஒய் இசட் ரெஸ்பெக்டிவ்லி அந்த டேப்லெட் படத்தை யூஸ் பண்ணிக்கோ. தேர்ஃபோர் நான் டேரக்டாக போயிட்டேன். தேர்ஃபோர் பை த கிவன் டேட்டா நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆர். தேர்ஃபோர் பை த கிவன் டேட்டா நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ் ஆர். என்ன கொடுத்துருக்காங்க? 90x + 100y + 20z = 800 கொடுத்துருக்காங்க. எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 இருக்கு. அப்போ நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்காக த்ரோ அவுட்டாக 10 டிவைட் பண்ணிடுது. அப்போ த்ரோ அவுட்டாக 10 டிவைட் பண்ணிட்டேன்னா திஸ் சிம்பிளஸ் 9x + 10y + 2z = 80. அப்போ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்ஸுக்கு பாரு 130x + 51 + 40z = 900. சிமிலர்லி இதையும் 10 டிவைட் பண்ணிடு. அப்போ 13x + 5y + 4z = 90. அதே மாதிரி தான் தேர்ட் ஈக்குவேஷன் 60x + 100y + 30z = 850. 10 டிவைட் பண்ணிட்டேன்னா 6x + 10y + 3z = 85 கிடைச்சிச்சு. கிராமஸ் ரூல சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்கணும்? டெல். அப்ப டிட்டர்மினன்ட் போட்டுக்கோ. கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுனேன்னா 9, 10, 2, 13, 5, 4, 6, 10, 3 வந்துருச்சு. இப்ப இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறேன். அப்ப 9 × 5 × 3 = 15 − 40. Here −10 × 13 × 3 = 39, 6 × 4 = 24 + 2 × 130 − 30. அப்ப சிம்பிளிஃபை பண்ணேனா which is equal to −175. That value not equal to 0. அப்ப since del not equal to 0 the given system is consistent and it has a unique solution. கிராமர்ஸ் ரூல்ல அந்த ஒரு பாயிண்ட நீ கண்டிப்பா எழுதிரணும், எழுதிக்கோ. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? டெல் எக்ஸ். அப்ப டெல் எக்ஸ்னா இந்த எக்ஸ் இருக்கிற காலத்தை ரீப்ளேஸ் பண்ணிடு. ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்னென்ன வேல்யூ கொடுப்போமா? 80, 90, 85. ரிமைனிங் 2 காலம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடு. சிம்பிளிஃபை பண்ணு. 80 × 50 − 40 − 10 × 270 − 340 + 2 × 900 − 425. சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தேன்னா உனக்கு ஆன்சர் −350 கிடைக்கும். அதே மாதிரி டெல் ஒய் கண்டுபிடி. அப்போ டெல் ஒய் = 9, 3, 9, 13, 6 அப்படியே எடுத்துக்கோ. இந்த ஒய் இருக்கிற காலத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 80, 90, 85, 2, 4, 3 சிம்பிளிஃபை பண்ணேன்னா உங்களுக்கு ஆன்சர் விச் இஸ் ஈக்குவல் டு −700 கிடைக்கும். அதே மாதிரி டெல் சார். அப்போ டெல் சார்ல ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கிடுவேன். தேர்ட் காலத்தை மட்டும் 80, 90, 85 ரீப்ளேஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணினா −1925 வரும். இப்போ என்னோட ஏம் என்னதுமா எக்ஸ் ஒய் இசட். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு −350 / −175 விச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு ஆன்சர் 2. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் டிவைடட் பை டெல். அப்போ −700 / −175 விச் இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்தது இசட் இஸ் ஈக்குவல் டு −1925 / −175. டெல் இசட் டிவைடட் பை இசட் விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 11. எதை நம்ம எக்ஸ் ஒய் இசட் நம்ம கண்டுபிடிச்சோமா? என்னதான் நம்ம எக்ஸ் ஒய் இசட் அஸ்யூம் பண்ணோம்? த ரேட் ஆஃப் கமிஷன்ஸ் ஆன் த ஐட்டம்ஸ் ஏ பிசி. அப்போ உங்களுடைய ஆன்சர் எடுத்து எப்படி எழுதுவ? த ரேட் ஆஃப் கமிஷன்ஸ் ஆன் த ஐட்டம்ஸ் ஏ பிசி ஆர் x is equal to 2%, y equal to 4%, z is equal to 11%. பர்சன்டேஜ்ல எழுதணும். ஏன்னா ரேட் ஆஃப் கமிஷன் கேட்டிருக்காங்கம்மா. அப்ப த ரேட் ஆஃப் கமிஷன்ஸ் ஆன் த ஐட்டம்ஸ் ஏ பிசி ஆர் x is equal to 2%, y equal to 4%, z is equal to 11%.
Okay students, இன்னைக்கு ஹோம்வொர்க் நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம் 3 5 7 8 இந்த சம்ஸ் உங்களுடைய CW-ல காப்பி பண்ணிக்கோ 10th சம்மர் நாளைக்கு ஹோம்வொர்க்கை வெரிஃபை பண்ணும்போது 10th சம்மர் டேட் பண்ணிடுவோம் Thank you students